சூடு ரெண்டுமே சூடலாம். ஹாய் கிரேபா, எல்லாத்துக்கும் வணக்கம்னு சொல்லுவேனா? எல்லா எல்லா இன்னொன்னு போட்டிருந்தது தெரியுமா கமெண்ட்ஸ்ல, பாத்தீங்களா? இல்லையே பாக்கலையே. ஒருத்தங்க நான் எல்லாத்துக்கும் வணக்கம்னு சொன்னதுக்கு எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் ஹாய், எல்லோருக்கும் வணக்கம்னா இன்னைக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமாண்ட்ல போட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் சொல்லதோட எல்லோருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகேயா? நம்ம கிளாங்கு எல்லாத்துக்குன்னா கொஞ்சம் வட்டார முடியாது, அது எங்க கிளாங்கு மாத்த முடியாது. அதை யோசிச்சுதான் சொல்லணும். அதை அவங்க சொன்ன ஒரு ரெஸ்பான்ஸுக்காக வேண்டி நான் சொல்லி எல்லோருக்கும் வணக்கம். ஓகேயா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி. நான் அது ஃபுல்லா ஆந்திரா ஸ்டைலா தான் இருக்கும்னு இல்ல, அந்த மெத்தடுல நம்ம செய்ய போறோம். ரெண்டாவது என்ன ஆந்திராக்கு பத்தி ஈஸியான வேலை நல்லதும் கூட உடம்புக்கு. அதுக்காக வேண்டி அதுக்கு ஆப்டனை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இலை இட்லி, வாழை இலை. வாழை இலையில சோறு சாப்பிடுறது, இட்லி சாப்பிடுறது. வாழை இலையில சோறு சாப்பிட்டு வாழை இலையை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த இதுல நம்ம இட்லி அவிச்சு சாப்பிடும் போது இதுல இலையில உள்ள அவ்வளவு மெடிசினுமே நம்ம இட்லி கூட இருக்கும். அது வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஹெல்த். ஓகேயா? அது இது எப்படி செய்யணுங்கிறத நான் அடுத்தார சொல்லி ஃபர்ஸ்ட் கார சட்னிக்கு வந்து நம்ம உள்ளியெல்லாம் வசக்கி எடுத்துருவோன்னே. ஒரு நாலு அஞ்சனா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னொன்னு அவங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் சொல்லி தரேன். இந்த கார சட்னி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம்னா. சரி, என்ன எந்த குக்கிங் ஆயில்னாலும் ஊத்தி விடலாம். வெள்ள பூடு, உள்ளி, பல்லாரி, சின்ன உள்ளி இல்ல பல்லாரி. சின்ன உள்ளி போட்டா கொஞ்சம் கூட இனிப்பாயிரும். கார சட்னா கொஞ்சம் காரசாரமா இருக்கணுமா, அதுக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி மிளகா வத்தல் தான் சேர்த்திருக்கேன், கலருக்காகவும் எரிப்புக்காகவும். ஏன்னா இந்த மிளகத்தல் எரிப்பும் இருக்கும் கலரும் கொடுக்கும். ஓகே, அதனால அதை போட்டிருக்கேன். போட்டுட்டு ரொம்ப நல்ல வறுக்காண்டா, வசக்காண்டா. லைட்டா அந்த வசத்துனா போதும். ஏன்னா நம்ம அடுத்தல அரைப்போம்ல, அதை அரைக்கிறது நல்லா மை போல அரைக்காண்டா. ஒரு மாதிரி சத சவியலுக்கு எல்லாம் அரைச்சு எடுப்பாள் அந்த மெத்தட்ல எடுத்தா போதும். நம்ம இது பரிகாரம் செய்யக்கூடிய ஊர். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அந்த ஊர் வந்து பரிகாரம் செய்யக்கூடிய ஊரு. மலைக்கு மேல இருக்கும். அது என்னன்னு தெரியல. மலைக்கு இருக்கக்கூடிய ஊர் தானே அது. கும்பகோணம். இது நம்ம ஆந்திராக்குல போனோம். அது அதுதான். ஆமா ஆமா ஆமா, நம்ம டிஷ் முடிய முன்னாடி அது ஞாபகம் வரும். கோயில பிரசாதமா, இல்ல பிரசாதம் இல்ல, மத்தியானம் அன்னதானத்துக்குமே வச்சிருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. ஆமா, காலகஸ்தி. காலகஸ்தி அதான் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு காலகஸ்தி ஊருக்கு. அங்க போயிருக்கும் போது நாங்க இந்த சட்டியை டேஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா அதே மாதிரி வந்துட்டுன்னா பரவாயில்ல. ஆனா அந்த மெத்தடு சரி, இவ்வளவு இப்படிதான் வசக்கணும். நீ அரைக்கும் போது உப்பும் புளியும் போட்டு நம்ம அரைச்சு எடுத்து விடுவோம். நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறேன். இந்த இலை எப்படி, இந்த பெட்டி இலை பெட்டி நம்ம எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போமா? ஒண்ணுமே இல்லை, நம்ம வாழை இலை தான். சரியா? ரெண்டு வாழை நான் வந்து வாழையில எடுத்திருக்கேன். ஒரே அளவுல எடுத்துக்கிடணும். இதுதான் இதுல உள்ள மேட்டர். எல்லாம் அளவு எல்லாம் ஒண்ணு போல வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இலையை கழுவிடணும். வாட்டாண்டானா இது வந்து நான் நேத்தே அது எடுத்ததுனால அந்த இலை வந்து வாடி போய் இருக்கு. இலையெல்லாம் வாட்டவே வேண்டாம் இதுக்கு.
இந்த மாதிரி ஒரு இந்த டைப்பில் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா, ஒன்றை இந்த வாக்குலேயும் வைக்கலாம், நீள வாக்குலேயும் வைக்கலாம். இந்த சைடில் தான் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை, ஈக்குவலாக கட் பண்ணணும். லென்த்து அந்த ஸ்கொயர்லாம் அளவெடுத்தெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்படி எடுத்துட்டு நல்லா பாருங்க, என்ன இருக்கா சென்டர் உள்ள சென்டர்லாம் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதுக்கு மேல இது வச்சுட்டு, நான் வந்து என்னட்ட அந்த கம்பு இல்லாததுனால நம்ம பல்லு குத்துவோம்ல அந்த குச்சி இல்லை, இல்லை இருந்துன்னா நீங்க அந்த குச்சியை வச்சு நம்ம என்ன செய்யலாம், டைட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஸ்டாப்லர் பின் தான், இல்ல ஸ்டாப்லர் பில் அதுல ஒட்டும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம உடனே ரெடி பண்ணி உடனே சாப்பிடாத, நம்ம ஸ்டோர் பண்ண போறது இல்ல. எப்படி இருக்கு, ஒரு சொலவு மாதிரி வந்துட்டா. இனி இதே மாதிரிதான் இதையும் இலை இருந்து வேஸ்ட் ஆக்காம இலைய வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அது தகுந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வாழை மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இது. வாழை இல்ல அவ்வளவு சாதனமே நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே யூஸ் ஆகும் கண்டிப்பாக. எப்படி அவ்வளவுதான். ஆமா, இது நம்ம பெரிய இலையா எடுத்ததுனால பெரிய சைஸா வந்துருக்கு, அவ்வளவுதான். டைட் பண்ணிட்டு இதை தூக்கி என்ன இருக்கலாம், இதுக்கு மேலோடி வச்சிடணும். அப்ப இந்த ஹோல் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. லைட்டா ஒரு ஸ்டேப்லர் பின் தான், நான் லைட்டா கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப நீளமா இருக்கலாம். இலைய மட்டும் கழுவிக்கிட்டு நல்லா தொடச்சுக்கிடணும், அவ்வளவுதான். இதுல உள்ள வேலை வேற ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சா, நான் வந்து ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இருக்கு கிடைச்ச இலைய பொறுத்து போய் பறைக்க போல நம்ம இருந்த இலையில ஈட்டா எல்லாமே. இந்த பாரம்பரியமாவே இதுல எல்லாம் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு கண்டிப்பா. இட்லி நமக்கு ஒரு நல்ல உணவு. உணவு ரெண்டாவது சிரட்டை இருக்குல்ல சியப்பா, அதுல கண்டிப்பா அவிச்சு சாப்பிடுங்க. சிரட்டையில அவ்வளவு இது இருக்கும். ஆனா நம்ம தான் அந்த சிரட்டையை சுத்தி உள்ள தேங்காயில நம்ம தூர போடுவோம்ல, சத்தே அதுதானா. வச்சாச்சா, வச்சிட்டு இல்லைன்னா நம்ம ஹீட்டர் இது உண்டுல்ல, நம்ம வந்து சோரெல்லாம் அந்த இது வச்சிருந்தாலும் போதும். இதா இருக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இட்லி பாத்திரம் இட்லி வைக்க ஈஸியா இருக்குங்களா. இட்லி வரட்ட இந்த இலைய மட்டும் நம்ம வசக்க எடுக்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஏன்னா இட்லி பொங்கும்லா, இட்லிக்காக எடுக்க ஒண்ணுமே செய்யல. கொஞ்சம் மாவு தண்ணியா இருந்தா கூட நம்ம இதுல இப்படி இந்த மெத்தட்ல அவிச்சோம்னா இதாகாது, லீக் ஆகாது. இது இனிமேல் இட்லி வேக வைக்க மாதிரி வேக வச்சிட வேண்டியதான். முடிச்சோமா, அது ஒன்று ரெடியாகட்டும். இது இங்க ரசவடை ரெடி ஆகிடுச்சா. இது கார சட்னிக்கு நம்ம என்ன செய்யலாம், அரைச்சிரோம். தக்காளி போட விடாது கார சட்னிக்கு, இனிப்பு சுவை கொடுக்குமா. ஆமா, இனிப்பு லைட்டா கொஞ்சம் கார சட்னினாலே கொஞ்சம் சுள்ளு, அதனால தானே ரைஸ்லயும் போட்டு சாப்பிடலாம் இருக்காங்க. தேவையான அளவு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். அடுத்தால புளி. புளி வந்து ரொம்ப போடாண்டாம், போட்ட மாதிரி தெரிஞ்சா போகுது லைட்டா. ஆமா,
அம்மன் நாகர்கோவில் உள்ள காஷ்மீரி சில்லி என்னவோ உரப்பு அப்படி இருக்கு. நான் இனி மூணு மிளகுதான் போட்டேன், கலர் வராட்டாலும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக நீ நான் இனி என்ன செய்வேன்னா, லைட்டா ஒரு கலர் வரணும்ல, அப்பதான் அந்த கறி பாக்குறதுக்கு ஒரு லுக்கு. அதுக்காக வேண்டி கொஞ்சமா எண்ணெய் தாளிக்க போறேன். அவங்க ரெண்டு ஜீரகம் எல்லாம் போடுவாங்க, நமக்கு அந்த ஜீரக ஸ்மெல் பிடிக்காது தாளிக்கிறதுக்கு, சரியா? அதனால நான் வந்து ஜீரகம் போடல. ஜீரகம் பிடிக்க ஸ்மெல் பிடிக்க முடியாதவங்க ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சிடலாம், ரொம்ப போடலை, ஏன்னா அது நல்லா கொஞ்சம் உரப்பா தான் இருக்கு. அதனால இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல போட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆகட்டும். அப்ப இதை மிக்ஸ் பண்ணலாம். ஆனதுக்கு அப்புறம் ஒரிஜினலாவே காஷ்மீர் சில்லி இப்படிதான் இருக்குமா? இவங்க கலர் சேர்ப்பாங்களா கடையில? அப்படியாவது இருக்கலாமா? இருக்கும், யோசிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு, டேஸ்ட் பாருங்க, அழகா அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு சாப்பிடுறத விட சுட சுட தோசைக்கு சூப்பரா இருக்கு. தோசை சுட்டுற வேண்டியதான், எதாவது யாரா இருக்கு வேணுமா? இட்லி சாப்பிடுற கொத்தமல்லி கீரை எதுவுமே போடக்கூடாது, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மனம் உண்டு. இப்ப இது கூட இப்ப தக்காளியை சேர்த்திருந்தா இந்த டேஸ்ட் வராது வராது. கார சட்னா இப்படிதான் இருக்கணும். வெங்காய சட்னி நம்ம வைப்போம், அது சின்ன உள்ளி இருக்குல்ல, அதுதான் போட்டு வைக்கணும். ஆனா வெள்ளைப்பூடு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அது டைஜஷன் கொடுக்கறதுனால வெள்ளைப்பூடு வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். அதுக்குன்னு தனியா பிளேவரோ டேஸ்டோ கொடுக்க போறது கிடையாது, அது வந்து நம்ம டைஜஷன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இனி ஆஃப் பண்ணிடுவோம். இட்லி இதுக்குள்ள ஊத்தி ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். இனி இட்லி அவிச்சிட்டு பாப்போம். ஓகேயா? நான் பாருங்க அவிச்சாச்சு. நம்ம சாதா இட்லி எவ்வளவு நேரத்துல வேக வைப்போம்? ஒரு 5 மினிட்ஸ் குள்ளால ஆகும். அந்த டைம் தான் இதுக்கு வேணுமே தவிர ரொம்ப டைம் வேண்டாம். நான் பாருங்க, நம்ம இலை வந்து வாட்டாம தான் வச்சு மேல எலர் பிளேவர் நல்லா வருதா? இதுதான் இதோட மெத்தடு. இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்லி செய்து கொடுக்கணும். எல்லாமே மடி தானே, இட்லி அவிக்கதே மடிச்சுதான் போய் இட்லி அவிக்கிறது. சரியாப்பா, ரெண்டு பேரும் கூட ரெண்டு பேர் வந்தா டக்குன்னு இட்லியை ஊத்துனா 4 தட்டுல வச்சு கொடுத்துடலாம். தோசைனா நின்று சுட்டு அதை கொஞ்சம் டேஸ்டா நெய் ரோஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் சுட்டோம்னா சுட்டுக்கிட்டே நிக்கணும். அதுக்காக தான் நான் பாருங்க, அதுக்குதான் இந்த சட்னி தனி தட்டுல ஒரு இதுல வச்சு வச்சுட்டான்.
எல்லாமே பெருசா தான் இருக்கு. இதா இருக்கலாம், இதுல ஊத்தி அதுக்குதான் இந்த மாதிரி வச்சது. ஓகேயா, வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அது இருக்குது. ரொம்ப நேரம் எல்லாம் இருக்காண்டா அக்கா பாருங்க. சூடு ரெண்டுமே சூடலாம். இதுதான் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா. என்ன பாருங்க இட்லி அவிஞ்சிட்டு. இட்லி அவிஞ்சிரும்ல சேவா. என்ன பாருங்க, என்ன பாருங்க, நம்ம இலையில கட் பண்ணி எடுத்து காணிப்போம். இது வந்து நான் சாப்பிட்டேனா ஒண்ணுமே இல்லை. இதா கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நம்ம எடுத்துட்டோம்னா அது பாட்டு பின்னு இருக்குது, கவனமா பாத்துக்கிறோம். பின்னு வராது வராது வராது. நம் ஏன் சொல்லியனா பின்னு வந்து ஸ்டேபிளர் பின்னு வந்து நமக்கு வந்து உடனே இப்படி எடுக்கும்போது அது வந்து கரெக்டா அது பாட்டு இருக்குமே ஒளிஞ்சு. அவ்வளவுதான். இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இட்லி சூப்பரா இருக்கா. இதுதான் இலை இட்லி. இந்த இட்லி வந்து நான் என்ன சொல்லனா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போனோம் வைங்களா, ஒரு 3 பார்சல் கொண்டு போய் மேல சட்னி உணரவே செய்யாது. உணராது, கரெக்ட் உணராது. ரெண்டாவது நமக்கு போய் ஒரு சட்னி தனியா இது ஒண்ணுமே கொண்டு போக வேண்டாம். லைட்டா ஒரு கவர்ல இப்ப எல்லாமே டிஸ்போசபிள் வந்துருக்குல, ஒரு டப்பால இப்படி பேசாம இந்த மாதிரி டப்பால நம்ம பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். இருக்கா வைக்கணும் எல்லாத்தையும் இருக்கா, எத்தனை எத்தனை வேணுமோ அவ்வளவுதான். எல்லாரும் ரொம்ப சாப்பிட மாட்டோம், டிராவல் சட்னி ஊத்தி ஒரு ஸ்பூனையும் சைட்ல வச்சு முடிஞ்ச வேலை முடிஞ்சு. கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செய்து பாருங்க, ஈஸியானது ஆனா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் ஆனது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.